ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க எஸ்கேபி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடு வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு கிரீன் கார்டு, கிரீன் கார்டு எப்படி வாங்குறது, அது என்னென்ன கேட்டகரியெலாம் வாங்க முடியும் அப்படின்ற எபிசோடு தான் இது. நம்ம சேனல் நிறைய பேர் இந்த எபிசோட் வேணும்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம நாலு பேர் நல்லது செய்யற அந்த நாலு பேர் நல்லதுக்காக அந்த நாலு பேர் நிறைய பேர்னா நிறைய பேர் நினைச்சுப்பாங்கல்ல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு 10 to 15 பீப்புள் கேட்டாங்க. சோ ஒரு மேஜரான ரிக்வெஸ்ட் வந்ததனால இந்த எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்ததே இந்த ஒரு ரிக்வெஸ்ட் தான். அதனால அத பண்ணலாம். அதுவும் ஹோம் டூர், அதுவும் ஹோம் டூரும் கேட்டிருந்தாங்க. அதனால சரி, கிரீன் கார்டு வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். சோ வாங்க, லெட்ஸ் கோ இன்டு தி எபிசோட். நான் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயரோட சைட்லேருந்து பேச போகிறேன். அண்ட் ஜான்சி வந்து எம்ப்ளாயியோட சைட்லேருந்து பேச போகிறாங்க. ஏன்னா அவங்க 3 times இது வரைக்கும் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு ஒரு பிட்வீன் 5 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இமிக்ரேஷன் ஹெச்ஆர் அண்ட் இமிக்ரேஷன் ஃபீல்டில் இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக இந்த எபிசோடு. ஸோ அவங்க ஒரு ஒரு கொஸ்டினாக வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்ஸில் அப்ளை பண்ணணுங்க அப்படின்றத பேஸ் பண்ணியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து இந்தியாவிலேருந்து வந்த உடனே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே வந்து கிரீன் கார்டை கேட்குறீங்க, அது எதனால அப்படின்றது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனியில எவ்வளவு நாள் இருக்க போறோம் நம்மளுக்கு தெரியாது. அஸ் சூன் அஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஃபர்ஸ்ட் கொடுத்த வாக்கு அவன் மறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரீன் கார்டு கிடைக்கும்ன்ற ஒரு நிச்சயம் நம்மளுக்கு இருக்கு. இன்னொன்னு, எவ்வளவு சீக்கிரம் நம்ம அப்ளை பண்றோமோ அவ்வளவு ஏர்லியா நம்மளுடைய ப்ரையாரிட்டி டேட் இருக்கும். தட்ஸ் கரெக்ட். ஆனால் 1 year வந்து நீங்கள் ஒரு கம்பெனியோட இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அவங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணும்போது அதோட சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து 100% இருக்கும். அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து பிட்வீன் 50 to 100 தான். அந்த கேன்சல், அந்த ரிஜெக்ஷன் ரேட் போகக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து எல்லா எம்ப்ளாயருமே வந்துட்டு தேர் ஆஸ்கிங் ஃபார் 1 year. அஸ் அ எம்ப்ளாயி நான் வந்து கேட்பேன், எனக்கு EB1 பண்ணுங்க, EB2 பண்ணுங்க, EB3 பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது ஒண்ணு, இமிகிரேஷன் டீம் ஃபைனலா பண்றது ஒன்னா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கிரீன் கார்டு மட்டும் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கிரீன் கார்டுல EB1, EB2, EB3 இருக்குது. இப்போ EB1 யாருக்கு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இமிகிரண்ட் ஒர்க்கர்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராடினரியா சயின்ஸ்ல இல்லைன்னா ஆர்ட்ஸ், எஜுகேஷன், பிஸ்னஸ் இல்லைன்னா அத்லெட்டிக்ஸா இருக்கணும். எதுலையாவது அவங்க எக்ஸ்ட்ராடினரி ஏதாவது பண்ணிருக்கணும். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் சயின்டிஸ்ட், ஏதாவது ஒரு புது நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ரோபோட்டிக்ஸ் அது மாதிரி ஏதாவது அவங்க பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ப்ரொஃபஸர், ரிசர்ச்சர் அது மாதிரி ஆளா இருக்கணும். அப்படி இல்லாம முக்காவாசி நம்ம இந்தியன்ஸ்க்கு கிடைக்கிற ஒரே கேட்டகரி EB1 வந்து, ஒரே கேட்டகரின்னு சொல்ல மாட்டேன், 90% பாத்தீங்க அப்படின்னா மல்டிநேஷனல் மேனேஜர். இது எப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து இந்தியால ஒரு லீடா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில் நீங்க இன்னும் யூஎஸ்க்கு வரல, யூஎஸ்க்கு வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ரொம்ப வருஷம் இருக்க போறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்தியாவில் மேனேஜர் ஆயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இங்க வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு டீமை லீட் பண்ணிட்டு திருப்பி வந்தீங்கன்னா ஈஸியா EB1 அப்ளை பண்ணலாம். எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுதான் ப்ரொசீஜர். இந்த EB1 கேட்டகரி வந்துட்டு ஒன்லி ஃபார் ஸ்பெஷலைஸ்டு இன்டர்நேஷ்னல் மேனேஜர்ஸ்க்கு மட்டும். ஸோ எல்லா நாட்டிலிருந்தும் அப்ளை பண்ணலாங்க. அது வந்துட்டு ஒரு 6 months டைம்ல வந்து கிரீன் கார்டு நம்ம கைக்கு வந்துடும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 months வந்துடுது. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல வந்துட்டு அதுவுமே கொஞ்சம் தள்ளி போயிட்டு. நெக்ஸ்ட் EB2 எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து 1 year, 1.5 years இல்லாட்டி 2-3 years யூஎஸ்க்கு வந்திருப்பாங்க. யூஎஸ்க்கு வந்து பல வருஷங்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லீடா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க ரொம்ப வருஷமா இருந்ததுனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து EB2 கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். EB2 மெயின்லாக பார்த்தீங்க அப்படின்னா இமிக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் ஆஃப் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இல்லாதவங்க. பட் அவங்களும் வந்து ஒரு அட்வான்ஸ் டிகிரி, மோஸ்டா நம்ம இந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க, 4 years ஆஃப் டிகிரி முடிச்சவங்க எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அப்படி இல்லாம எக்ஸப்ஷனலா MEd அது மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க, நிறைய பிலாசபிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பண்ணிருப்பாங்க, சயின்ஸ், ஆர்ட்ஸ், பிசினஸ் இவங்கெல்லாம் பண்ணிருப்பாங்க, இவங்க எல்லாமும் EB2 எலிஜிபிள் ஆவாங்க.
எஸ் எக்ஸாக்ட்லி. இபி டூக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு 90% ஆஃப் த பீப்புள் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பிளஸ் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா யூஆர் எலிஜிபிள். அப்படி இல்லாட்டி 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் 4 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஐ மீன் பி நம்ம ஊரில் வந்துட்டு பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்ததுன்னா யூ வில் பி எலிஜிபிள். ஸோ இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அந்த இபி டூ ப்ராசஸ்க்கு. அதை வச்சுதான் நம்ம ஆட்கள் முக்கால்வாசி பேர் வந்து இபி டூக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா EB3. ஸோ நான்லாம் வந்து யூஎஸ்க்கு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி லைக் ஒர்க் ஜாயின் பண்ணி 1.5 வருஷத்துலலாம் வந்துட்டேன். ஸோ எனக்கு பெருசாக இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு வந்து கிரீன் கார்டு ஸ்டார்ட் பண்ணப்போ EB3ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு கிரீன் கார்டு ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு மொத்தமாக ஒரு லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் EB3க்கு தான் எலிஜிபிள், EB2க்கு எலிஜிபிள் கிடையாது. EB3 என்னன்னு சொல்றாங்கன்னா அன்ஸ்கில்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே EB3க்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆயிடுவோம். 4 இயர்ஸ் டிகிரி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இந்த EB3 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்காக எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே ஜான்சி சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு யூஎஸ்க்கு வரீங்க அப்படின்னா இல்லைங்க நான் ஒரு 3-4 இயர்ஸில் இந்தியா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கிற ஆட்கள்லாம் நான் பார்த்தேன். அதே நிலைமை தாங்க ஓகேங்களா. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் வந்த உடனே ஒரு 1 இயரில் அப்ளை பண்ணிவிடுங்க. EB3லேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேட்டராக வென் யூ கெயின் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் போர்ட் பண்ணிக்கலாம். EB3லேருந்து EB2க்கு நீங்கள் போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். அதனால அதை பண்ணுங்க கண்டிப்பாக. ஆமாம், சிலர் சொல்றாங்க நீங்க ரெண்டு ஸ்டேட்டஸ் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம், EB3 அண்ட் EB2 கூட வச்சுக்கலாம். பட் யார் பே பண்றது அப்படின்றது ஒரு கேள்வி. நிறைய எம்ப்ளாயீஸ் ஆக்சுவலா பே பண்றாங்க. சம் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ், நாட் நிறைய எம்ப்ளாயீஸ், வெரி ஃபியூ எம்ப்ளாயீஸ் ஆர் டுயிங். எதனால அப்படின்னா இட்ஸ் ரியலி காஸ்ட்லி. ஒரு ஆவரேஜ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் 8,000 to 12,000. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு அவங்க சைனீஸ் தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனால இருக்கும் போதே லைக் நீங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணதுக்கு நீங்க யூஎஸ்ல தான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆஸ் லாங் ஆஸ் யூ ஹேவ் அன் எம்ப்ளாயர் ஹூ இஸ் வில்லிங் டு ஸ்பான்சர் கிரீன் கார்டு ஃபார் யூ, நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அவர் சைனால இருந்துகிட்டே பே பண்ணி 8,000 பே பண்ணி ஒரு எம்ப்ளாயரை பிடிச்சி கிரீன் கார்டு பண்ண வச்சுக்கிட்டாரு. ஸோ அவர் இங்க இங்க யூஎஸ்க்கு வரும்போதே அவருக்கு ஆல்மோஸ்ட் ப்ரையாரிட்டி டேட் வந்து கரண்ட் வர மாதிரி இருந்தது. உடனே அப்ளை பண்ணிட்டு அவங்க கிரீன் கார்டு வாங்கிட்டாங்க. அவர் EB2ல இருக்காரு. ஸோ அவர் 2010லயே சைனால இருக்கும் போதே அவர் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா இங்க நிறைய கன்சல்டன்சி இருக்காங்க ஹூ ஆர் ரெடி டு ஸ்பான்சர் ஃபார் யூ. As long as உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிகிரி இருக்கு, இங்க நீங்க வந்து வேலை தேட முடியும், உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ற திறமை இருக்கு, உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அதே மாதிரி உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்தியாவில இருந்துகிட்டே ஏதாவது ஒரு கன்சல்டன்சி மூலமா நீங்க கிரீன் கார்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கிரீன் கார்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க யூஎஸ்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. EB2 EB3க்கு EB1 பத்தி எனக்கு தெரியல. ஆமாங்க, 100% ட்ரூ. நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, நீங்கள் உங்களோட ப்ரெசென்ட் எம்ப்ளாயர்கிட்ட மட்டும்தான் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, உங்களோட ஓல்டு எம்ப்ளாயர் இல்லை உங்களோட ஃபியூச்சர் எம்ப்ளாயர்கிட்டையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராசஸிங் இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி கண்ட்ரியில் இருக்கும் போதே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போதே ஸ்டேட்டாக க்ரீன் கார்டோடு வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணுறது தான். ஆனால் அந்த அதர் சைட் ஆஃப் த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் சில ஸ்பேம்ஸும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் அங்கேருந்தே நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசாலாம் வாங்கிட்டு தே வில் டிஸப்பியர். ஸோ அதுவுமே இருக்குது. ரீசெண்டாக வந்துட்டு ஒன் ஆஃப் த கேஸ் வந்து எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வந்து அந்த அவங்ககிட்ட வந்துட்டு அவர் இந்தியாவில் இருக்கார், அவருக்கு ஹெச்ஓடை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்ககிட்ட வந்து பைசாலாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஹெச்ஓன் வந்துட்டு ஒரே நாளில் ஒரே மாதத்தில் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு ஒரு அமௌண்ட் அவங்க வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு மொத்தமாக அமௌண்ட் வாங்கிட முடியாது, கொஞ்சமாக தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 10,000 ரூபா வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 20,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு டவுட் ஆகி நமக்கு கால் பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. லக்கிலி அந்த $10,000 போச்சு, அதோட அவங்களுக்கு சேவ் பண்ணிட்டோம். $10,000 பே பண்றதுக்கு ரெடியா இருந்து
அந்த டைம்ல தான் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்மளுடைய எபிசோட்ல வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா அவர் கால் பண்ணி பேசி நான் அவருடைய நேம் வந்து ரிவீல் பண்ண இப்போதைக்கு விரும்பல. அவங்க கிட்ட செக் பண்ணிட்டு அவங்க உண்மையிலேயே அவங்க தே ஆர் ஃபைன் தென் கண்டிப்பாக வந்து நான் அவங்க பேரை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வி ஹெல்ப் டெம். நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு பண்ண நல்ல காரியம் அதான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ரியலி 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 வி ஆர் ஹாப்பி பிகாஸ் அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 10,000 அனுப்பிச்சிருக்கிறேன் அப்பலாம் அந்த 10,000 ருபீஸு அதுக்கு மேலே அந்த 20,000 அனுப்பல அப்படின்றதுல வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பி. நெக்ஸ்ட் அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன். நிறைய பேர் வந்து டாக்டர்ஸாக இருப்பாங்க, நர்சஸாக இருப்பாங்க. அவங்க இங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிங்க. அவங்கள வந்து ஃபிசிஷியன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் வருவாங்க. அவங்க ஆஸ் லாங் ஆஸ் ஒரு ஃபுல் டைமாக இங்கே வந்து அவங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த கிரீன் கார்டு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரெண்ட் இன்வெஸ்டர். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் அம்பானிக்கு பிறந்தவங்க சும்மா சொல்கிறாங்க. நிஜமாவே நிறைய நிறைய காசு இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் மினிமமாக வந்து $1 million வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களோட. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரம்பிக்க போகிற ஒரு பிஸ்னஸ்னால அட்லீஸ்ட் $500,000 எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகணும். அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் வருவீங்க. அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி சில வாரங்களில் உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிரும். உங்ககிட்ட நிஜமாவே நிறைய காசு இருக்குது, யூஎஸ்க்கு வரணும், கிரீன் கார்டு வாங்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்னா ஷுவராக இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ மணி அப்படிங்கிறது கீழே வருது பாருங்கள். அவ்வளோ இந்தியன் ருபீஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். மினிமம் 500K வச்சு உங்க கையில இருந்ததுனால தான் வந்து நீங்க இது பண்ண முடியும், which is half a million. சோ ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க இந்த நாட்டில் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் வந்து நீங்க மினிமம் உங்களுக்கு கீழே வந்துட்டு 10 to 100 பீப்புள் இருந்தா யூ ஆர் இன் குட் ஷேப். நீங்க வந்துட்டு கிரீன் கார்டு வந்து டைரக்டா அப்ளை பண்ணலாம். சோ 2 weeks ஆஃப் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். அடுத்து இன்னும் ரெண்டு கேட்டகரி இருக்குங்க, அது என்னன்னா அசேலம், இன்னொன்று வந்து ரெஃப்யூஜி. ரெஃப்யூஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா என் நாட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்க. அட்லீஸ்ட் 1 year அவங்க அட்மிட் ஆகி 1 year அப்புறம் அவங்க வந்து அந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் கிரீன் கார்டு அப்ளை பண்ணலாம். அசேலமும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் கேஸ் தாங்க, அதுலேயும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இந்தியா இல்லை மலேசியா அவங்க ஊரில் வந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அகதியாக வந்து இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து ஐ மீன் யூஎஸ்குள்ள வந்து அவங்களுக்கு வேறு சோர்ஸே இல்லை, இந்த நாடு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தாய்நாடாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு அது பிடிச்சதுக்கு அப்புறம் இல்லை ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி அது மாதிரி எனக்கு அசேலம் வேணும், என் நாட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு இந்த மாதிரி ஒரு தவறான செயல் நடக்குது, மேபி தீவிரவாதம் சொல்லலாம், இல்லாட்டி பொலிட்டிக்கல் ரீதியாக சொல்லலாம், இல்லாட்டி உங்க ஃபேமிலி ரீதியா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பேஸ்ல ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு ப்ரூவ், நிஜமாலே நீங்க ப்ரூவ் பண்றீங்க எனக்கு வந்து இதுதான் என்னோட தாய்நாடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து அசேலம் ஃபைல் பண்ணி அந்த அசேலம் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயரி, அதுக்கப்புறம் கிரீன் கார்டு கிடைக்கும். பட் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு 15 years ஆகும் கிடைக்கிறதுக்கு. அது அவ்வளோ லாங் டைம் ஒர்க் பண்ணலாம். ஆமாம், அவங்க லாங் டைம் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணலாம். அது ஒரு அதுவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் சொல்லுவோம் கண்டிப்பா. நமக்கு வந்து H1 எக்ஸ்டென்ஷன் வருமா, L1 எக்ஸ்டென்ஷன் வருமா நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம், அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குமே வந்துட்டு EAD எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணணும். ஆனா EAD எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. ரிஜெக்ஷன் ரேட் கம்மி, பிளஸ் வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன கிடைச்சாலுமே அது வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட் தான் இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வேற ஈஸியா கிடைக்கும். ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணணும். அவங்க வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு போயிட்டு ஃபைல் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய டைமுக்காக வெயிட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஸோ நமக்கு தான் டென்ஷன் அதிகமே தவிர
அவங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி டெய்லி. இன்னுமே இன்னொரு ஈஸியான வே இருக்குங்க, ஃபேமிலி பேஸ்டு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் பண்ணியிருக்காங்க, அழகாக இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒரு நல்ல இந்த ஊர் ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஈஸியாக ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் ஆச்சு, பட் அவங்களுக்குமே EB1 தாங்க இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட்டு. ஃபேமிலி பேஸ்டாக இருந்து கூட அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு, பட் அவங்க அப்ளை பண்ணி 3-4 மந்த்லலாம் அவங்களுக்கு இஏடி கிடச்சிருச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் பேச்சுலராக வரீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். EB1 அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. பட் EB2 EB3-யோட கண்டிப்பாக 200% ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, EB1 வந்துட்டு எம்ப்ளாயி மூலிமா அப்ளை பண்ணும்போது, சாரி எம்ப்ளாயர் மூலிமா அப்ளை பண்ணும்போது வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எல்லா டாக்டர்ஸும் கரெக்டாக இருக்கா, அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துட்டோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு ஒரு 1000 கேள்விகள் ஓடும். அன்னைக்கு ஒரு 2-3 நாள் தூக்கம் வராது, இது டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி பண்ணிட்டோமா பார்த்துட்டோமா அட்டாக அன்னைக்கு அமிச்சிட்டோமா எம்ப்ளாயர் அமிச்சிட்டோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையும் டவுட்டை கேட்டு ஒரு நைட்மேரான விஷயத்தை வந்து நம்மளே நமக்கு எடுத்துகிட்டு வந்துப்போம். ஆனால் இந்த ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டில் அந்த ஒரு இதுவே இருக்காதுங்க, ரொம்ப கேஷுவலாக நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு வந்துடும். என்ன விசா ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கிரீன் கார்டில் இருக்கேன். எப்படிங்க எதுவுமே தெரியல கிரீன் கார்டில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு, அதனால வந்துட்டு எனக்கு நான் உள்ளே வரும்போதே கண்ட்ரிக்குள்ளே வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக க்ரீன் கார்டு தான் வந்தேன் அப்படின்றாங்க. ஐம் ரியலி சர்ப்ரைஸ்ட். எதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க வாங்கிட்டாங்க, லீகலாக தான் வாங்கிட்டாங்க, எல்லாமே ஓகே, பட் இந்த ப்ராசஸ் எதுவுமே தெரியாமல் லக்கி இல்லை அவங்க. ஆப்வியஸ்லி ஐ மீன் நம் இப்போ சதீஷ் யோசிக்கிறாப்ல, நான் கூட ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் போல, அதெல்லாம் மூஞ்சி கிடைக்காதுப்பா. இல்லை மேபி முன்னாடியே வந்தோம்னா ட்ரை பண்ணியிருக்கலாம், அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. ஐயோ ரொம்ப கவலைதான். இல்ல கிரீன் கார்டு வந்திருக்கோம்ல பாவி, கிரீன் கார்டு முக்கியம் முன்னாடி முக்கியம் இல்ல. இப்போ நம்ம கிரீன் கார்டு அப்ளை பண்ற ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பெர்மன் சொல்லுவாங்க, ஆனா அந்த பெர்ம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 5-step ப்ராசஸ். இது வந்து எங்க இமிகிரேஷன் லாயர் வந்து நான் 3வது தடவை எனக்கு அப்ளை பண்ணும் போது கொடுத்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து EB3 அப்ளை பண்ணேன், அப்போ எனக்கு 3 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமே நான் ஒவ்வொரு தடவை நம்ம கம்பெனி மாறும்போதும் நீங்கள் EB2 EB3 இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அடுத்த தடவை நான் EB2 அப்ளை பண்ணேன், இப்போ 3வது தடவையும் EB2 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே நான் ரீட் பண்ணுறேன் போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமிக்ரேஷன் டீம் வந்து நம்மளுக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த உடனே அது கூடயே ஒரு க்வெஸ்சனர் கேட்பாங்க, நீங்கள் கடைசியாக எப்போ வந்தீங்க, உங்கள் பாஸ்போர்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் ஹஸ்பண்ட் நேம். க்வெஸ்சனரை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுங்க, எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த டீட்டெயில்ஸில் ஒரு தப்பு இருந்துச்சுன்னா திருப்பி அந்த ஃபைல் திருப்பி வந்துடும். திருப்பி இந்த எல்லா 5 ஸ்டெப்பையும் அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும். அதுவும் நம்ம மேலே தப்பு இருந்ததுன்னா அது இன்னுமே பெரிய பிரச்சனையாக போயிடும். இது முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம இந்த க்வெஸ்சனரை கொடுக்குறோம் இல்லைங்க, அது நம்மளோட ஸ்டெப்பு. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வச்சு அவங்க வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுவாங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் இமிகிரேஷன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் ப்ரிவேலிங் வேஜ் சென்டர், இந்த சென்டருக்கு இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ வேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்மிட் பண்ணணும். இதுதான் செகண்ட் இந்த ஸ்டெப் 3. அதில் நம்மளுக்கு எந்த வேல்யூ இல்லைங்க, இது இமிக்ரேஷன் டீம் தான். நம்ம வந்து இந்த நேஷனல் ப்ரிவேலிங் வேஜ் சென்டர்லேருந்து இவங்க டாக்குமெண்ட் பண்ண அந்த ரேட் அப்ரூவ் ஆகி வந்துடுச்சுன்னா அவங்க 3rd step போவாங்க. 3rd step 3 process இருக்குங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டேட் ஒர்க் ஃபோர்ஸ் ஏஜென்சி ஜாப் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு 30 days அவங்க வெயிட் பண்ணி ஒரு ரெக்ரூட்மெண்ட், நிஜமாகவே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். US சிட்டிசன் யாருமே அவைலபிள் கிடையாது, அதனால தான் நான் இந்த இமிக்ரெண்ட்டை வந்து க்ரீன் கார்டுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக அதை பண்ணணும்.
இவங்க வந்து இந்த பொசிஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 10 கான்சிக்யூட்டிவ் பிஸ்னஸ் டேஸ்க்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். இதுல தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2 சண்டே நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி வேலை இருக்குது, யுஎஸ் சிட்டிசன்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் 3ல 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஒர்க் ஃபோர்ஸ் ஏஜென்சி ஜாப் ஆர்டருக்கு 30 டேஸ் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பொசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அது 10 பிஸ்னஸ் டேஸ். அதுக்கப்புறம் 2 சண்டே நியூஸ் பேப்பர்ல யாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மாசம் ஓடி போயிடும். இந்த ஸ்டெப் இபி ஒன்னுக்கு கிடையாதுங்க, அவங்களாம் ரொம்ப லக்கி. இது வந்து EB2 EB3க்கு தான். அடுத்து இந்த 4th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்ளை பண்ணாங்கன்னா அந்த ரெசியூம்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஜாபுக்கு யாராச்சும் எலிஜிபிளாக இருக்கிறாங்களா, ரிக்வயர்டான ட்ரைனிங், ரிக்வயர்டான எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. யாருமே எலிஜிபிள் இல்லைனா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பான பெர்ம் அப்ளை பண்ணுவாங்க. நிஜமாவே நீங்களாம் இன்டர்வியூ பண்ணுவீங்களாப்பா? கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வந்துட்டு நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆடிட்டிங்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் எப்போ பண்ணீங்க, அதுக்கு ரெக்கார்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக கேட்பாங்க. ஸோ அதனால அது வந்து 100% நாங்கள் பண்ணி ஆகும். அது இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே பெர்ம் அப்ளை பண்ண முடியாது. 30 டே மேண்டேட்ரி லாக் அவுட் பீரியட் இருக்கணும். கடைசியாக நடந்த ரெக்ரூட்மெண்ட்லேருந்து 30 டேஸ் கழிச்சு தான் பெர்ம் அப்ளை பண்ண முடியும். இந்த 5 ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பெர்ம்னு ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. பெர்ம் அப்ளை பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு WCA நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து நீங்கள் உங்கள் கேஸ் ஸ்டேட்டஸில் போட்டு வந்துடுச்சா வந்துடுச்சா அப்ரூவ் ஆயிடுச்சா அப்ரூவ் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு. அங்கே வந்து எல்லா நிறைய இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன அப்ளை என்னைக்கு அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கு ஆடிட் வந்துச்சா, அவங்களுக்கு அப்ரூவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்னைக்கு அப்ரூவ் பண்ணாங்க, என்னைக்கு வந்து அப்ளை பண்ணாங்கன்ற டேட் பொறுத்து நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இப்போ என்ன ஆடிட் வருது, ஆடிட்ல என்ன ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கிரீன் கார்டு ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராக்கிட் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்குலாம் என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து கிரீன் கார்டுக்கு மட்டும் இல்லைங்க, H1 எக்ஸ்டென்ஷன், L1 எக்ஸ்டென்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து எனக்கு H1 எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போது ஆடிட் வந்துச்சு, RFE வந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நிறைய பேருக்கு அதே RFE வந்திருந்தது. ஸோ நான் அந்த சைட்டை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்ன மாதிரி ரிப்ளை பண்ணால் அப்ரூவ் ஆகுதுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் ஈஸியாக ரிப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. பெர்ம் தான் வந்து கிரீன் கார்டில் Stage 1. நம்ம பெர்மன் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து லேபர் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம லேபர் சர்டிஃபிகேஷனோட ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். அதில் அந்த மெயினான ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும்னா கவர்மெண்ட்டுக்கும் இமிகிரேஷன் டீமுக்கும் நடக்கிறது அந்த ப்ரிவேலிங் வேஜஸ், அப்புறம் அந்த ரெக்ரூட்மெண்ட் பீரியட், அப்புறம் பெர்ம் அப்ளை பண்ணுறது. நீங்கள் பெர்ம் அப்ளை பண்ணுற டேட் தான் உங்களுடைய ப்ரையாரிட்டி டேட். உங்கள் கல்யாண டேட் கூட நீங்கள் மறந்துடலாம், ஆனால் உங்கள் ப்ரையாரிட்டி டேட்டை நீங்கள் மறக்கவே கூடாது. யுஎஸில் வந்துட்டு நிறைய கல்யாணம் பண்ணலாம், டக்கு டக்குனு டிவோர்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டி டேட் அது வந்து ஒய்ஃப் மாதிரி கிடையாதுங்க. ஒய்ஃப் மாதிரி தான், நீங்க போட் பண்ணிக்க முடியும் உங்களோட ப்ரையாரிட்டி டேட் உங்களுக்கு கேரி ஆகும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி டேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எம்ப்ளாயர் மாத்தினாலும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து பெர்ம் அப்ளை பண்ணாலும் உங்கள் ப்ரையாரிட்டி டேட் உங்கள் ப்ரையாரிட்டி டேட் தான், அது திருப்பி உங்களுக்கு வேற ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இது சூப்பரான விஷயங்க. இதுதான் கிரீன் கார்டில் Stage 1. நம்ம EB2 EB3 இருக்க மக்களுக்கு இதுதான் Stage 1.
ஸ்டேஜ் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ம் அப்ரூவ் ஆகி வந்துடுச்சு, அடுத்து I-140 இதுதாங்க ஸ்டேஜ் டூ. ஐ உங்கள் பெர்ம் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் டூ ஆன I-140 உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்காக அப்ளை பண்ணுவாங்க. I-140 வந்துட்டு நல்ல விஷயம் இருக்குங்க, ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு 6 மந்த்ஸ் டைம் 9 மந்த்ஸ் டைம் வெயிட்டிங் டைம்லாம் இல்லாமல் ப்ரீமியம் வந்துட்டு ஐ திங்க் $1,200 எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளில் வந்துட்டு 3 டேஸில் அப்ரூவ் ஆகி வெளில வந்துடும். அவங்க வந்து 2 வீக்ஸ் சொல்லுவாங்க, பட் டு பி ரியலி ஸ்பீக்கிங் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நாங்களாகட்டும் எல்லாமே வந்துட்டு ப்ரீமியம் ப்ராசஸிங் தான் போட்டோம். ஒரு 3 to 4 days maximumல வந்துட்டு அப்ரூவ் ஆயி உடனே வந்து. ஆனா எப்பவுமே அந்த விண்டோ ஓபனா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த சில டைம்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் லக் தான் சொல்லணும். நீங்க ரெகுலர் ப்ராசஸிங்ல தான் போட்டாவணும். பட் இந்த விண்டோ ஓபன் ஆயிடுச்சு அப்படினா ஓபன் ஆன உடனே நீங்க வந்து ஃபைல் பண்ணீங்கனா உங்களுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படினா நிறைய பேர் வந்து H4ல இருப்பாங்க இல்லீங்களா. ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஆகட்டும் நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்பௌஸ் வந்து H4ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த I-140 அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா EAD அப்ளை பண்ண முடியும். ஸோ அது வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். H4 EAD வந்ததுன்னா வந்து ஸ்பௌஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். அதுவுமே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ லிமிடேஷன். அவங்க எனி ஜாப் பண்ணலாம், ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டங்கின் டோனட் சப்வே டு VP உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குமோ அதே அளவு லிபர்ட்டி வந்து உங்களுக்கு EAD-ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பெரிய பெனிஃபிட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாஸஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, லைக் IT ஜாப் பண்ணிக்கிட்டே ஈவினிங்ல வந்து டான்ஸ் கிளாஸஸ் ஆர் கராத்தே கிளாஸ் ஆர் மேத். இப்போ நாங்க H1ல வந்திருக்கிறதுனால இப்போ எனக்கு சொல்லித்தர பிடிக்கும். நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எடுக்கலான்னு பார்த்தோன்னா என்னுடைய விசா டைப்க்கு என்னால் எடுக்க முடியாது. இதே நான் H4ல இருந்து EAD-ல இருந்தேன்னா சூப்பரா ஜாலியா எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண முடியும். ட்ரூ, அப்சல்யூட்லி. அது வந்து கண்டிப்பா US கவர்மெண்ட் ரீசெண்டா கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கொடுத்தாங்க நினைக்கிறேன், 2014 நினைக்கிறேன். 2014ல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் டு US கவர்மெண்ட். சதீஷ் ஏன் இவ்வளவு பெருசா தேங்க்ஸ் சொல்றாருன்னா அவர் தலைவர் வந்து H4ல தான் ஜாலியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம I-140 பார்த்தோம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்ம் ஆடிட் போயிடும். ஆடிட் போச்சுன்னா கவலையப்படாதீங்க. ஆஸ் லாங் ஆஸ் உங்கள் பெர்ம் வந்து இப்போ இன்கேஸ் உங்களுக்கு 7 இயர்ஸ் முடிய போகுது, நீங்கள் வந்து பெர்ம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆடிட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் பெர்ம் அப்ளை ஆகி 1 இயர் ஆயிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ண பெர்ம் வச்சே நீங்கள் வந்து H1 எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணலாம். இது சிலருக்கு தெரியாது, அதனால நான் சொல்கிறேன். As long as your perm is applied 1 year prior to your 7th year, ninga good. Ninga ungalaoda perm apply panna date vechi ninga vandu 1 year a H1 extension vaangikalam. Adhe I-140 approve irundhuchna ninga normal H1 extension maadhiriye as long as ungalaoda client letter pakkava irundhuchna unga I-140 based H1 extension ninga vaangikalam. நாங்கள் இப்படி தாங்க வாங்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு 13 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு US-ல. நாங்கள் வந்து I-140 பேஸ் பண்ணி தான். வந்து 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. உனக்கு 9 இயர்ஸ், எனக்கு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அதை பேஸ் பண்ணி வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் தாங்க சூப்பரான ஸ்டெப். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் I-485. எங்களுக்கு இன்னும் வரல, உங்களுக்கு வந்துச்சுன்னா சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஆமாம், I-485 எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரையாரிட்டி டேட் கரண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் I-485 அப்ளை பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தாங்க சொல்கிறது, US-க்கு வந்த உடனே முடிஞ்ச எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் க்ரீன் கார்டு அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிடுங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் 3 to 4 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணோம். செஞ்ச தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க. இந்த I-485 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து EAD. நம்ம I-485 நம்ம டேட் கரண்ட் வந்த உடனே நம்மளுக்கு வந்து EAD-க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பேரோல்.
ஓகே, அட்வான்ஸ் பேரோல் இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம். அது வந்துட்ட உடனே வந்து இந்தியாவுக்கு போகும்போது ஜாலியாக சந்தோஷமாக திருப்தியாக போகலாம், ஸ்டாம்பிங் கிடையாது. ஸோ இமிகிரேஷன்ல என்ன ஆகும் ஏதாவும்னு சொல்லிட்டு ஒரு பயம் தேவையில்ல, மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷத்தை பாருங்க. ஆமாம், எப்போ வேணா இந்தியா போகலாம் வரலாம். கிட்டத்தட்ட வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் கிரீன் கார்டு ஆர் சிட்டிசன்ஷிப் மாதிரி தான். எப்போ வேணா நீங்கள் இந்தியாவுக்கு போகலாம் வரலாம், ஒரு ஃபியர் இல்லாமல் ஒரு இந்த அன்சர்டனிட்டி வந்து எப்பயுமே இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது புரியக்கூடிய விஷயம். அந்த அன்சர்டனிட்டி இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக எப்போ எது நடந்தாலும் இல்லை எந்த நல்ல விஷயத்தும் கெட்ட விஷயத்துக்கும் டக்குன்னு கிளம்பி போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கு இது தாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், கிரீன் கார்டு. இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னா நம்மளுக்கு கிரீன் கார்டு கிடைச்சிருங்க, அதுதாங்க ஃபைனல் ஸ்டெப். இது வந்து மெயினாக EB2 EB3 கேட்டகரிக்கு, EB1 கேட்டகரிக்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக I-140 I-485 ரெண்டுமே அவங்களுக்கு பேரலலாக ஒரே டைம் அப்ளை பண்ணலாம். ஆஸ் லாங் ஆஸ் EB1 இஸ் கரண்ட், அவங்க ரெண்டுமே ஒரே டைமில் பேரலலாக அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நடுவில் வந்து நம்மளுக்கு அந்த I-485 ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போது நம்மளை வந்து பயோமெட்ரிக் வர சொல்லுவாங்க. அதே மாதிரி விரல் ரேகை நீங்க ஆதார் கார்டு இல்லாம கூட இந்தியால இருந்துக்கலாம், ஆனா நீங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணாம 7 வருஷத்துக்கு மேல யூஎஸ்ல இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பா கிரீன் கார்டு நம்மளுக்கு தேவை. 7 வருஷத்துக்கு மேல நம்ம யூஎஸ்ல இருக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. இதுல வந்து நம்ம அந்த பயோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இன் யூஎஸ்ல வந்து ஒரு செட் ஆஃப் இதெல்லாம் நீங்க எடுத்துருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும், எடுக்கல அப்படின்னா அதுக்கும் நிறைய வழிகள் நம்ம பசங்க ஓட்டைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது லீகலாக பண்ணுங்க, ஏன்னா சிலர் வந்து பொய்யா டாக்டர் கிட்ட வந்து அந்த இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம்னு சொல்லி சைன் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆடிட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்கள் கிரீன் கார்டு ரிஜெக்ட் ஆகிடும். ஆமாங்க, இந்த எல்லா ஸ்டெப்புமே சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த ஃபைனலாக அந்த பச்சை கார்டு நம்ம கையில் வர வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே லீகலாகவே வச்சுக்க பாருங்க. அதே மாதிரி கிரீன் கார்டு ஃபைல் பண்ணும்போது நம்மளுடைய எல்லா டாக்ஸ் ரெக்கார்ட்ஸையுமே பார்ப்பாங்க. ஸோ உங்கள் W-2ல நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக டிக்ளேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் இவன் நிறைய கொடுக்குறான் அவன் நிறைய கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்லாம் பொய்யாலாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே ஒரு நாள் கணக்கு வரப்படும். கிரீன் கார்டு ப்ராசஸிங் டைமில் அது எல்லாமே கணக்கில் வரும். ஸோ நீங்கள் யூஎஸ்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இந்தியன் டாக்ஸ் ஃபைலிங் ஏஜென்ட்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ வாங்கி தரோம், நாங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ வாங்கி தரோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபைல் பண்ண ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனியே கிடையாது. டாக்ஸி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் டைம்ல வந்து அவருக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் போயிட்டு இந்த மாதிரி நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது ஒன்றும் பேலன்ஸ் இருக்கு, ராங்கா அதை ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா அதுக்கப்புறம் அவரு வந்து IRS கான்டாக்ட் பண்ணி ஓரளவு இது ஃப்ராடா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்கிற. செக் பண்ணும் போது இல்லை இது ரியல் தான், நீங்க வந்துட்டு யார் மூலியமா ஃபைல் பண்ணீங்கன்னு தெரியல, தெர் இஸ் அ மிஸ்டேக் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வந்துட்டு கையில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு $2,800 அவர் கையில இருந்து பே பண்ற மாதிரி ஆச்சு. ஸோ அதனால வந்து இந்தியன் நான் என்ன சொல்றேன், இந்தியன் கம்பெனிஸே நம்ப கூடாதுன்னு சொல்ல வரல. எவ்வளவு நாள் அவங்க மார்க்கெட்ல இருக்காங்க, எப்படி சர்வ் பண்றாங்கன்றத பாத்துட்டு அதே மாதிரி கணக்குல வரும். சில பேர் வந்து கேஷா கொடுத்து கேஷா வாங்குவாங்க, அது தப்பு தான், பட் அது எதுவுமே கணக்கில் வராது. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு செக்காக கொடுத்துருந்தாங்க, ஒரு $2,000 $3,000 கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது க்வெஸ்டின் வரும், இந்த $3,000 ஏன் எப்படின்னு.
எங்களுக்கு ஏன் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணது, அது இல்லாமல் நாங்கள் வீடு வாங்கும் போதும் இதை ஃபேஸ் பண்ணோம். எக்ஸாக்ட்லி $900 வந்து ஒரு ஃப்ரெண்டியால் வாங்கியிருந்தாங்க நம்ம கிட்டேருந்து காசு. சரி, அவங்களுக்கு ட்ராவலுக்காக வாங்கியிருந்தாங்க, இங்கே வந்துட்டு அந்த காசை திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கு கூட கணக்கு கேட்டாங்க, ஏன் எதனால அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட்லயும் அது போகணும் அப்படின்றதுனால கேள்வி கேட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுடைய கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன்ல ஆகட்டும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல இருக்கு. டாக்ஸ் ஃபைலிங் அப்போ கண்டிப்பா வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி போவாங்க. பர் இயர் வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்க மோர் தென் $10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் அவங்க வந்து பேச்சுலர்ஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அக்கௌண்ட்டில் காட்டாமல் இருப்பாங்க, டேக்ஸ் அதிகமாக வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. டேக்ஸ் அதிகமாக வரதை பற்றி யோசிக்காதீங்க, அதை காமிச்சிருங்க, விச் வில் பி குட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீங்கள் க்ரீன் கார்டு ஃபைல் பண்ணும் போது ஆடிட்டிங் சப்போஸ் போகாது, இஃப் இன் கேஸ் ஏதோ ஒரு இதில் போயிடுச்சு அப்படின்னா, அப்படி உங்கள் டாக்குமெண்ட்டை த்ரோ பண்ணும் போது அது கிளீன் ஸ்லேட்டாக இருந்ததுன்னா வில் பி ரியலி ரியலி குட். அது சப்போஸ் ஏதோ ஒரு இதில் புல் பண்ணா அப்படின்னா யூல் பி இன் ட்ரபிள். அதனால ஆல்வேஸ் ஜஸ்ட் கிவ் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நோ ஃபேக்கிங். எல்லாருக்குமே ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்குங்க, எனக்கு எப்போ க்ரீன் கார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. September 2019 ஸ்டாட்ஸ் படி நீங்கள் EB2 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் 3 மாதம் 23 நாட்களில் க்ரீன் கார்டு கிடைக்கும். நீங்கள் EB3 இருந்தீங்கன்னா 14 வருஷம் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தோராயமாக உங்களுக்கு எப்போ க்ரீன் கார்டு அப்ளை பண்ணும் அப்படின்றத யோசிச்சு பார்த்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்து வைத்தவராக இருந்தால், நீங்கள் EB1 அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு சில மாதங்கள், ஏன் சில வாரங்களில் கூட க்ரீன் கார்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல ஒரு அமெரிக்கன் சிட்டிசனா கல்யாணம் பண்ணா நடக்காத விஷயத்தை பேசாத, கண்டிப்பா வரும்போதே வந்து க்ரீன் கார்டோ வரலாம். சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து எபிசோட் கொஞ்சம் லென்த்தா போதுங்க, ஆனா அது லென்த்தா போகலன்னா எல்லா விஷயமும் வந்துட்டு கன்வே ஆகாது. அதுக்காக தான் வந்துட்டு சில டைம்ல 15 மினிட்ஸ் வீடியோ இல்லை 18 மினிட்ஸ் வீடியோலாம் போகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா தான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் எல்லாருக்குமே கன்வே ஆகும், அதுக்காக மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனில் வந்து டங்கை தட்டிட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டலாம் சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வணக்கம்.